கோழிப்பட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நைவேத்தியம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அபிஷேக பொருளினுடைய பலன் என்ன அப்படிங்கறதுல, எந்த பொருளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் அப்படின்னா, பால் என்கின்ற ஒரு அருமையான பொருளை பற்றிய அபிஷேக பலனை இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கின்றோம். வாரத்தினுடைய முதல் நாள் இன்றைக்கு திங்கட்கிழமை. பொதுவாகவே வந்து இந்த ஒவ்வொரு நாளையும் துவங்குகின்ற போதும் வடநாட்டில் உள்ளவர்களுக்கு அன்றாட ஒரு பழக்கமாக உள்ளது, காலையில் எழுந்த உடனே அவங்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய கோவிலோ பெரிய கோவிலோ, அங்க கிராம தேவதை, ஒரு சின்ன கிராமமா இருந்தா கூட அங்க ஒரு கிராம தேவதையினுடைய கோயில் அப்படிங்கறது இருக்கும், அல்லது ஒரு தெருவில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும், ஒரு அரச மரம் வேப்ப மரத்தடியில அந்த விநாயகர் இருப்பார், ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவிலுக்கு பெண்கள் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி, இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் பால், இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சம் மஞ்சள், இது கொஞ்சம் பூக்கள், இதை எடுத்துக்கிட்டு அன்றாடம் கோயிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு, ஏன்னா நீங்க வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளே அங்க இருக்கிற சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம், அவங்க கையாலேயே சுவாமிக்கு வந்து அந்த தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து இந்த பால் ஊட்டி அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் பொடி அங்க வச்சு, அந்த பெண் தெய்வமாக இருந்தா, கிராம தேவதைகளா இருந்தா அந்த மஞ்சள் பொடியால அபிஷேகமும் பண்ணுவாங்க, அல்லது திலகம் இடுவாங்க, திலகம் இட்டு குங்குமம் இட்டு கொண்டு போன மலர்களால அர்ச்சனை பண்ணி ஊதுபத்தி சூடம், நம்ம எப்படி நம்ம சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரிதான் அவங்களும். ஆனா இந்த அபிஷேகம் என்பதை அவர்கள் அன்றாடம் மேற்கொள்ளுகிறார்கள். பொதுவா நம்ம நாட்டிலயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோவில்களிலேயும் ரொம்ப குறைச்சலா ஒரு ரெண்டு அபிஷேகம் மூணு அபிஷேகம் செய்தா கூட அதில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கறது பால். இந்த பால் என்பது எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் எல்லா தெய்வத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அபிஷேகமாக கருதப்படக்கூடியது. சரி, இந்த பால் என்பது நம்முடைய உணவு பொருளாகவும் கடைபிடிக்கக்கூடியது. பாலினால நிறைய கால்சியம் வந்து நமக்கு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, இதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னைக்கு நாம நல்ல மாட்டு பால் நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கறோமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. பசும் பால் அப்படின்னு சொன்னா கூட அந்த பசு நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு அதன் மூலமாக அந்த பால் வருகிறதா அப்படிங்கறதும் இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே போய்கொண்டு இருக்கு. ஆனாலும் இந்த பால் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு உன்னதமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த பால் வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அது போல இறைவனுக்கும் அன்றாடம் எல்லா நாட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அபிஷேக பொருள் அப்படிங்கிறது இந்த பால். சரி, இந்த பாலால அபிஷேகம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஆயுள் விருதி அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். இந்த ஆயுள் அப்படிங்கிறது விருதி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்கின்ற போது நீண்ட ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய, ஆயுளை வந்து குறைக்காமல் ஆயுளை நீள செய்யக்கூடிய ஒரு பலனை நமக்கு பெற்று தருகின்றது இந்த பால் அபிஷேகம். இறைவனுக்கு பால் சுமந்து கொண்டு போய், பால் குடம் கொண்டு போய் அபிஷேகம் செய்யக்கூடிய முறையும் நமக்கு உண்டு. அன்றாட அபிஷேகத்திலையும் பால் அபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு உண்டு. எப்படி வீட்டில் செய்தாலும் எங்க செய்தாலும் இந்த பாலால் நாம் அபிஷேகம் செய்கின்ற போது முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு சிறப்பான அபிஷேகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி.